ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ள சுவிட்சர்லாந்து அரசின் நீதி மற்றும் காவல்துறை அமைச்சர் சிமனிட்டா கொமருகா தலைமையிலான பிரதிநிதிகள் திருகோணமலையில் வைத்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான சம்பந்தனை சந்தித்தனர் ஸ்ரீலங்காவில் வாழும் சிறுபான்மையின சமூகங்களில் ஒன்றான தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிந்து கொள்ளும் நோக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருடன் இந்த சந்திப்பை நடத்தியதாக சுவிட்சர்லாந்து அமைச்சர் சோமரூகா தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சனை ராணுவம் கையகப்படுத்தியுள்ள காணிகளின் விடுவிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை உட்பட தமிழ் மக்களின் பிரதான பிரச்சினைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மனித உரிமை நிலைமைகள் மேம்படுத்துவது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடினோம் குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைக்கான காணாமலாக்கப்பட்டவர்களின் விவகாரம் இராணுவம் உள்ளிட்ட அரச படையினர் கையகப்படுத்தி வைத்துள்ள காணிகளின் விடுவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் விடுதலை புனர்வாழ்வு மற்றும் வீட்டுப் பிரச்சினை குறித்தும் சுவிட்சர்லாந்து அமைச்சருக்கு தெரியப்படுத்தினோம் நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் அரசியல் யாப்பு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பிலும் சுவிட்சர்லாந்து நீதி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர் இதன்போது புதிய அரசியல் யாப்பை தயாரித்து அதனை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சர்வதேச சமூகமே வழங்க வேண்டும் என்றும் சம்பந்தன் சுவிட்சர்லாந்து அமைச்சரிடம் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்ரீலங்கா அரசாங்கம் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது ஆனால் அந்த நடவடிக்கைகள் மிகவும் முன்னெடுக்கப்படுகின்றன சர்வதேச சமூகம் இந்த பிரச்சனைக்கு முறையாக செயற்பட்டு நிரந்தர தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க சிறிலங்கா அரசுக்கு சுவிட்சர்லாந்து உட்பட சர்வதேச சமூகம் அழுத்தங்களை பிரயோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக பிரச்சனைகளுக்கான தீர்வு விடயங்களில் சிறிலங்கா அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு என்பது மிகவும் மந்தமாகவே காணப்படுகின்றது எவ்வாறாயிரும் பிரிக்கப்படாத சிறிலங்காவுக்குள் சம உரிமைகளுடன் நீதியையும் கௌரவமாகவும் வாழ்வதை உறுதி செய்யக்கூடிய வகையில் புதிய அரசியல் யாப்பை தயாரிக்க நடைமுறைப்படுத்துவதற்குரிய அழுத்தங்களையும் அனுசரணைகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சர்வதேச சமூகம் வழங்க வேண்டும் இதன் மூலமே ஸ்ரீலங்காவில் வாழும் அனைவரும் தங்களுக்கு ஸ்ரீலங்கா பிரஜைகள் என்ற உணர்வுடன் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் அதனை உறுதிப்படுத்த ஸ்ரீலங்கா அரசை வழிநடத்த வேண்டியது சர்வதேச சமூகத்தினது கடமையும் பொறுப்புமாகும்